ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நீட் பிஜி 2025க்கான கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா இப்போ கண்டக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ரவுண்ட் 2க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பிரான்ச் வைஸும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் நாம் வந்து ரவுண்ட் 2க்கு எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 2024 எந்த கட் ஆஃபில் கிடச்சிருக்கு அண்ட் ரவுண்ட் 2 2024 எந்த கட் ஆஃபில் கிடச்சிருக்கு. ஸோ ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு வந்து 2024 என்ன டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. ஸோ ரவுண்ட் 2 இப்போ இந்த வருஷம் 2025 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த எல்லா டேட்டாவும் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரவுண்ட் 2 வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு தேவையான டோட்டல் கைடன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பிரான்ச் வைஸும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பி ரேடியோ டயக்னோசிஸ் பிரான்ச்சில் வந்து ஓப்பன் கேட்டகரியில் 2024 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 2125 ரேங்க்கு கிடச்சிருக்கு. ஸோ 2024 செகண்ட் ரவுண்டில் வந்து 2684 ரேங்க்கு குறைச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து 559 ரேங்க் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் 2025 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2920 ரேங்க்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருஷம் ரவுண்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3479 ரேங்க் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த கட் ஆஃப் ரேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேங்க் தான். அண்ட் இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ண ரெடியாக இருக்கும். அண்ட் அடுத்ததான் எம்டி ரேடியோ டயக்னோசிஸில் ஓபிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3960 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து ஒரு 4927 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு ஒரு 8687 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் கிடைச்சத வச்சு இந்த இயர் வந்து அந்த ரேங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இதை போட்டிருக்கோம். அடுத்ததாக எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20450 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக எம்டி ஜென்ரல் மெடிசனில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 4600 ரேங்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 6800 ரேங்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8453 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 20000 ரேங்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 36000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 12700 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 17000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 20000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 36300 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 60000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி டெர்மட்டாலஜியில் ஓப்பன் கேட்டகரியில் வந்து 4000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 6300 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6700 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 16100 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்ததான் எம்டி பீடியாட்ரிக்ஸில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 7821 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு ஒரு 11200 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 11000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 27200 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 54300 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் அப்செட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 10700 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 15200 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 18100 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 34400 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 53600 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த பிரான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 14600 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 16900 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 22400 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 36000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 58000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த பிரான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆப்தலமாலஜி. ஸோ இங்கே ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 22300 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 21300 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 22100 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 41700 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 76500 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது.
அந்த அடுத்த பிரான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்இஎன்டி. ஸோ இங்கே ஒப்பன் கேட்டகரியில் வந்து 19,800 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,300 வரைக்கும் ரேங்க் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸில் வந்து 20,400 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 40,500 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 67,500 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்தது எம்டி டியூபோக்ளோசிஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி மெடிசன். ஸோ இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் வந்து 10,100 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 15,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 17,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 33,600 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு 63,900 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனடுத்தது எம்டி சைக்காட்ரியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வந்து 17,300 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 23,500 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 34,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 42,300 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு 79,250 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதன் அடுத்த பிரான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி அனஸ்தீசியாலஜி. ஸோ இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் வந்து 20,500 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 27,500 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 29,500 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 47,400 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அது அடுத்தது எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 75,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அது அடுத்தது எம்டி பேத்தாலஜி பிரான்ச்சில் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 49,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 80,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 64,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 119,000 ரேங்க் வரைக்குமே கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்ததாக எம்டி மைக்ரோ பயாலஜி பிரான்ச்சில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 78,900 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 105,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 112,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 129,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 131,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்ததான் எம்டி பயோ கெமிஸ்ட்ரியில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 108,000 ரேங்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 118,000 ரேங்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 111,000 ரேங்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 134,000 ரேங்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 138,000 ரேங்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்ததான் எம்டி ஃபொரன்சிக் மெடிசனில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 97,000 ரேங்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 95,000 ரேங்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 114,000 ரேங்க்லேயும், எஸ்சி கேட்டகரிக்கு 118,000 ரேங்க்லேயும், எஸ்டி கேட்டகரிக்கு 134,000 ரேங்க்லேயும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த பிரான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி ரேடியேஷன் தெரப்பி ஆர் ரேடியேஷன் ஓனகாலஜி. ஸோ ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 19,200 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 24,000 ரேங்க் வரைக்கும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 33,000 ரேங்க் வரைக்கும், எஸ்சி கேட்டகரிக்கு 41,000 ரேங்க் வரைக்கும், அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 73,100 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த பிரான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர். ஸோ இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் வந்து 15,500 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு 16,600 ரேங்க் வரைக்கும், இடபிள்யூஎஸ்க்கு 24,500 ரேங்க் வரைக்கும், எஸ்சி கேட்டகரிக்கு 35,700 ரேங்க் வரைக்கும், எஸ்டி கேட்டகரிக்கு 68,167 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த பிரான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து 38,900 ரேங்க் வரைக்கும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 51,100 ரேங்க் வரைக்கும், எஸ்சி கேட்டகரிக்கு 52,400 வரைக்கும், எஸ்டி கேட்டகரிக்கு 74,300 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்ததான் பார்க்குற பிரான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஃபார்மகாலஜி. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 77,600 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசி கேட்டகரியில் வந்து 109,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்து 104,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 123,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 137,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த பிரான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி சைக்காலஜி. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து 106,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு 127,000 ரேங்க், அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 85,000 ரேங்க்கும், எஸ்சி கேட்டகரிக்கு 134,000 ரேங்க்கும், எஸ்டி கேட்டகரிக்கு 129,000 ரேங்க்குக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்ததான் எம்டிஎம்எஸ் அனட்டானமியில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 110,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 134,000 ரேங்க்லேயும்,
இடபிள்யூஎஸ்க்கு 1,22,000 ரேங்க்லேயும், எஸ்சி கேட்டகரிக்கு 1,34,000 ரேங்க்லேயும், எஸ்டி கேட்டகரிக்கு 1,37,000 ரேங்க்லேயும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்த பிரான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி கம்யூனிட்டி மெடிசன். ஸோ இங்கே ஓப்பன் கேட்டகரியில் வந்து 63,000 ரேங்க்லேயும், ஓபிசிக்கு வந்து 74,000 ரேங்க்லேயும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1,03,000 ரேங்க்லேயும், எஸ்சி கேட்டகரிக்கு 1,13,000 ரேங்க்லேயும், எஸ்டி கேட்டகரிக்கு 1,17,000 ரேங்க்லேயும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 2024க்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கட் ஆஃப் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு, ஸோ இந்த வருஷம் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் இன்க்ரீஸ் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச் வைஸும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் 2025ல் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வேணும். அண்ட் உங்களுக்கு நீட் பிஜி 2025க்கான கவுன்சிலிங் கைடன்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு, சாய்ஸ் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு அண்ட் காலேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களுக்கு தேவையான டோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கோம். அண்ட் டோட்டல் கைடன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும்.